நமக்கு மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய அரசியல் முதல் மாநாடு, வெற்றி மாநாடு. இந்த மாநாட்டிற்கு உங்கள் வீட்டிற்கு வந்து மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தளபதி அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை அழைத்தார் என்று நினைத்து நீங்கள் குடும்பத்துடன் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்ற வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாட்டுக்கு நான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதல்ல உங்களை நேரடியாக பார்த்து உங்களை அழைக்க வேண்டும் என்று தளபதியுடைய அறிவுறுத்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி உங்களை ஒவ்வொருவரையும் அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாநாட்டுக்கு நீங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்போடு நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைப்பி விடுகிறேன். பாதுகாப்பு எதுக்கு என்று சொன்னால், நீங்க பத்திரமா வண்டியில வந்துட்டு நீங்க பத்திரமா வந்து அவங்களை எல்லாரையும் யாரெல்லாம் நீங்க இட்டுன்னு வரீங்களோ அவங்களை எல்லாரையும் நீங்க அதே மாதிரி இட்டுன்னு வந்து வீட்டுல வந்து இட்டுன்னு வந்து விடணும். அதுதான் தளபதியுடைய முக்கியமான அறிவுறுத்தல். அதை நீங்க வந்து தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மாவட்ட தலைவர், தொண்டரணி, மாணவரணி, இளைஞரணி, மகளிர் எல்லாரும் இருக்கிறீங்க. நீங்க எந்த ரூட்ல இருந்து, உங்களுடைய ரெண்டு தொகுதி இருக்குது, அந்த ரெண்டு தொகுதியில நீங்க எங்க இருந்து மாநாட்டுக்கு வரப்போறீங்கன்றத முன்கூட்டியே அடுத்த வாரம் வந்து பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது. பூஜை போட்டு நம்ம மாநாடு வேலையை ஆரம்பிக்க போறோம். அதற்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லோரும் அந்த பூஜையிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பூஜைக்கு வரும்போது மாவட்ட தலைவரும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி, எந்த ரூட்ல வரீங்கன்றத பாருங்க. எந்த இடத்துல நடுவுல நிக்க போறீங்க, அங்க வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மண்டபம் இருக்குது, பக்கத்துல ஹோட்டல் இருக்குதா, இது எல்லாத்தையும் நீங்க வந்து கவனத்துடன் பாத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ரோடை நீங்க கிராஸ் பண்ணவே கூடாது. அதை மனதில் வச்சுங்க. வண்டியை நீங்க ஓரமா விட்டீங்கன்னா மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம வண்டியை ஓரமா விட்டுட்டு ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி, ஒரு டீ கடையா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப கவனத்தோட தளபதியுடைய தொண்டனுங்கன்னா இப்படிதான்டா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய கையில தான் அது இருக்குது, உங்களுடைய நடவடிக்கையில தான் அது இருக்குது. அதனால தளபதிக்கு இதுவரைக்கும் நம்மளுடைய தொண்டர்கள், தோழர்கள் இதுவரைக்கும் இல்ல, எப்போதும் நல்ல பேர் எடுத்துக் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் சென்னை புறநகர் மாவட்டம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்ப நாங்க வந்து நேற்று மதியானம் அவரு சரவணன் வந்தார் அலுவலகத்துக்கு. வரும்போது நான் வந்து சொல்லும் போது 12:30 இருக்கும், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சரி அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட 4-5 மணிக்கு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. அந்த ஒரே ஒரு மெசேஜுக்கு வந்த கூட்டம் தளபதியாக மாதிரி ஒரு கும்பலை கூட்ட முடியுமா, வேற யாராவது ஏதாவது செய்ய முடியுமா, அதெல்லாம் நடக்காது. கூலி வேலை செஞ்சுக்கினு ஆட்டோ ஓட்டுறது, மூட்டை தூக்குறது, இப்படி வேலை செய்யற ஒரு ஒரு தொண்டனும் தளபதினு ஒண்ணு சொன்னா போதும். எல்லாரும் சொல்லலாம் இந்த 5 நாள் இருக்கு, 6 மாசம் இருக்கு இந்த கட்சின்னு. இது தமிழக வெற்றி என்றும் எப்போதும் நம்மளுடைய தளபதியின் கொடி எங்கு பார்த்தாலும் பறக்கும் என்பதை இதெல்லாம் நீங்க வந்து எல்லாம் சொல்லலாம் இப்படி அப்படின்னுட்டு யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். ஆனா செயல் வடிவம் கொடுத்து
கீழே ஒரு தொண்டனுக்கு ஒண்ணுன்னா ஒரு மக்களுக்கு ஒண்ணுன்னா கடந்த 30 வருடங்களாக வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை தெரிஞ்சுக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு நான் செஞ்சிட்டேன் நாளைக்கு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க. ஆனா நம்ம கடந்த 30 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு வந்து நீங்க வாங்க, கும்பலா வாங்க, 10,000 பேர் வாங்க, 20,000 பேர் வாங்க, நான் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அது தானா தளபதி என்ற ஒரு வார்த்தை சொன்ன போதும். நம்ம வந்ததே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு நீங்க வந்து இந்த நம்மளுடைய வெற்றி மாநாடுக்கு நீங்க வரணும் என்று நேரடியாக உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேன். அதை கருத்தாபடியாதான் இந்த ஆலோசனை கூட்டம். ஆலோசனை கூட்டம் என்பது எதற்கு என்று சொன்னால், இட்டுன்னு வருபவர்களை பத்திரமாக திரும்பி இட்டுன்னு போயிட்டு விடணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான். மற்ற எந்த விதத்தையும் நம்ம வந்து ஆலோசனை கூற வேண்டிய அவசியமோ கூட்டத்தை கூட்டணுவா வா நம்ம கூப்பிட வேண்டியதே இல்லை. தலைவன் தளபதி என்று ஒரு முகத்தை காட்டினாலே அது லட்சம் வெற்றி காரணம். மிக சிறப்பாக இந்த மாநாடு இருக்கணும். இது உங்ககிட்ட உங்களுடைய கையில இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எல்லாரும் எப்படி இதை நடத்துவாங்க அப்படின்லாம் பாக்குறாங்க. உலகமே தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற ஒரு வெற்றி மாநாடாக இது இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாரும் வந்து இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாயங்காலம் வந்து சம்பளமே கொடுப்பாங்க, வார சம்பளம் அப்படிதானே. அதெல்லாம் எனக்கு வேணாண்டா, உன் சம்பளமும் வேணா எதுவும் வேணாண்டா, என் தலைவன் கூட்டிருக்கிறான்டா நான் கிடைக்குமா? நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நம்ம இன்னைக்கு கூட்டம் போட்டா நீங்க எல்லாரும் என்கிட்ட முகத்தை காட்டணும், இவரு மாவட்ட தலைவர்கிட்ட முகத்தை காட்டணும்னே நாளைக்கு காலையில் ஏதாவது வேலை கொடுத்துட போறோமா, இல்ல தொழில் செய்யறதுக்கு ஏதாவது கொடுக்க போறோமா? எதுவும் கிடையாதுங்க. சொன்னா தளபதினு ஒண்ணு சொன்னா போதும், எல்லாமே 26 அப்புறம் கண்டிப்பா அது எல்லாம் நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உத்தம தலைவனாக நம்ம நீங்க நம்மளுடைய இலக்கு 2026. அதில் அந்த இடத்தில் தளபதி அவர்கள் அமர்வார்கள் என்று சந்தேகம். நம்ம ஆலோசனை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கட்டத்தில் நான் 10 நிமிஷம் தான் பேசுவேன். அதுக்கு மேல நான் இன்னைக்கு 5 இடத்துக்கு போகணும். நாளைக்கு காலையில திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர் எல்லாத்துக்கும் நான் போகணும். நான் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆலோசனை வெறும் ஆலோசனை கூட்டம் தான். நீ நலத்திட்ட வகையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புடவை கொடுக்க போறோம் அப்படி இப்படின்னா நீ வந்து இன்னொரு நாள் வச்சுக்கோ. நம்ம அதை கொடுக்கறதுனால தான் இந்த கும்பல் வந்ததுன்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அதனால என்ன, அதெல்லாம் கிடையாதுங்க. தளபதின்ற ஒரு முகத்தை காட்டினாலே தானா வர சொல்றது உண்மையாகவே. இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அழைப்புதல் கொடுக்கும் போதும், கூட்டம் ஆலோசனை கூட்டம் போதும், நம்ம ஒரு 5 பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது தமிழரசன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனதார வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 100 ரூபாய் யாரையாவது ஒருத்தவங்கள 50 ரூபாய் நீங்க கேட்டாலே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் செய்யறாங்க என்றால் அது தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக தான் இவங்க எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே ரொம்ப பெருமையா இருக்குது. அந்த வண்டியை கொடுக்கும் போது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு ஒரு சங்கடமா இருந்தது. ஆனா அந்த வண்டி கொடுத்த உடனே அவங்களுடைய முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதுதான் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிட்டு நான் வாங்கி வைங்க, நான் நலத்திட்டம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க எதுவுமே சொல்லலைங்க. வர்ற வழியெல்லாம் வரவேற்பு,
வர்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது யாருக்காக என்றால் அது எனக்காக அல்ல, முழுக்க முழுக்க தலைவன் தளபதிக்காக மட்டும்தான். அதனால நீங்க மாநாடுக்கு மிக சிறப்பாக நீங்க வந்து அந்த மாநாடை வெற்றி மாநாடாக நீங்க அமைத்து தர வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையில நீங்க வந்து ரொம்ப கரெக்டா இருந்துக்கணும். இட்டுன்னு வர்றது ரொம்ப ஜாக்கிரதையா இட்டுன்னு வரணும். முன்கூட்டியே யாரு எந்த வண்டியில எத்தனை பேர், ஒரு பஸ் 55 பேர்னா 55 பேர் தான், வேன்ல 20 பேர்னா 20 பேர் தான், 17 பேர்னா 18 பேர் தான். அதுக்கு மேல இது பண்றது, பஸ் மேல ஏறி நோடுறது, சத்தம் போடுறது எதுவுமே வேணாம். நம்மளுடைய தலைவனுடைய பேனரு கொடி நம்ம வாட்டிட்டு மேல வர்றோம், மாநாட்டை வெற்றிகரமா முடிக்கிறோம், நேரம் அவங்கள திருப்பி வீட்டுக்கிட்ட போய் விட வேண்டியது உங்களுடைய கடமை. ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நீங்க முழு பாதுகாப்பா நம்ம இருக்கணும். பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம், அவர்களுக்கு மகளிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதியுடைய தோழர்கள் நம்ம வந்து எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போகணும், தலைவனை பார்க்கணும், அதெல்லாம் கரெக்டுங்க. பொதுமக்கள் எப்போ 27ஆம் தேதி எப்போ வந்துடலாம்ல, அதுக்கு பாசிட்டிவ் ஏதாவது இருக்குதாங்கன்னு தினந்தோறும் ஒரு 10 பேர் போன் அடிக்கிறது. நம்ம தலைமை செயலகத்துக்கு எப்படியாவது ஒரு 50-60 பேர் வந்து எங்களுக்கு பாஸ் போடுங்க. இல்லைங்க, எல்லாமே மாநாடுக்கு அனுமதி தான், இலவசம். அதனால யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய தோழர்களோட பொதுமக்களும் தளபதியுடைய மாநாடு தளபதி என்ன பேச போகிறார் என்று அவர்கள் ஆவலோடு நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 27ஆம் தேதி எப்போ வரும் வரும் காத்து கொண்டிருக்கிற ஒரு தோழர்களும் பொதுமக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த கடைசி தேர்தல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல்ல 18 வயசு ஆனவங்க நிறைய பேர் வந்து போய் ஓட்டு போடலங்க. ஏன்னு கேட்டா என் தலைவர் தலைமை முதல் ஓட்டை நான் போடுவேன் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கட்சிக்காரங்க அவங்க, டேய் நான் பாரம்பரியமான ஒரு கட்சியில இருக்கிற, நீ போய் ஓட்டை யாருக்காவது போட்டு வாடா, நோட்டாவுக்காவது போட்டு வாடா, ஆனா நீ எப்படியாவது ஓட்டை போடுற என் கட்சிக்காரங்க. நாளைக்கு நீ கேப்பாங்க, போப்பா எனக்கு என் தலைவர் என்னைக்கு 27 நான் அவருக்குதான் என்னுடைய முதல் ஓட்டு, என்னுடைய ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சி என்பது அந்த விரல் அந்த இடத்துல அப்பதாமா நான் வைப்பேன் சொல்லக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு. அதுக்கு அடுத்தபடியாக 26 எப்போது வரும் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதை நம் தளபதிக்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் மாநாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பா வரணும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய உயிர் தளபதியுடைய உயிர் மாறி என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லோரும் ரொம்ப பத்திரமா இருக்கணும். எல்லாமே இருக்கும், நடக்கும். அதையெல்லாம் தாண்டி கடவுளும் தளபதியும் நம்முடன் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வர்ற வழியில ரெண்டு இடத்துல கொடியெல்லாம் ஏத்தின, நாளைக்கு ஒரு 10-15 இடத்துல கொடியெல்லாம் ஏத்துறாங்க. உண்மையாகவே தலைவர் தளபதியோடைய கொடி எங்கு பார்த்தாலும் பறக்குது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்டத்தில் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய கொடிய தளபதி கடந்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சாரு, அறிமுகப்படுத்தினாரு. அதை ஒரு 10-15 நிமிஷத்திலேயே எல்லா மாவட்டங்களிலையும் கொடியேற்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன். நம்மளும் அதுக்குள்ளே உடனே அது கொடியை எப்போ ஏத்துறாங்க, எப்போ லைவ்ல வரும்னு பார்த்து பிரிண்டிங் மிஷின் கிட்டே நின்று இருந்தாங்க. வந்துதான் நம்ம உடனே ஒரு பிரிண்ட போட்டாங்க, கையில பிடிச்சாங்க, கையை பிடிச்சி ஏற்றி தூங்கின ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். அதனால 5 நாள், 3 நாள், 3 மாசம், 6 மாசம் இல்லைங்க,
எத்தனை வருடமாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் எப்போதும் என்றும் தளபதி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக இந்த கட்சி இருக்கும். யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் தோழன் தொண்டன் என்று ஒவ்வொருவரும் தளபதியுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தளபதியே வந்து முன் இருந்து அதை பார்ப்பார் என்பதை ஒரு இடத்துல ஒரு கட்சி எல்லாருடைய கட்சியுடைய கொடியெல்லாம் இருந்தது. அப்போ நம்மளுடைய ஆளுங்க நம்ம போய் கொடி கம்பத்தை நட்டு நம்ம கொடி கம்பம் கொஞ்சம் பெருசா அதோட எல்லாருடைய பெருசா வச்சுட்டாங்க. வச்ச உடனே எல்லாரும் ஒரு 40-50 பேர் சேர்ந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க ரெண்டே பேர் தான் ஒரு மோட்டர் சைக்கிள்ல சின்ன அப்படியே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் ரெண்டு பேரும் போய் நின்னாங்க. நின்னோடனே போலீஸ் எப்பா நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னாங்க. அப்ப இருக்கிற அந்த 40-50 பேரும் இன்னாங்க, நாங்க ஒரு மணி நேரமா காத்துருக்கிறோம், திம்மா பசங்க வந்தானுங்க மோட்டர் சைக்கிள்ல, அவனுக்கு கிளம்பு கிளம்பு எப்பா, அவனுக்கு ரெண்டு பேரும் ஏன் கிளப்புனா அவனை தொட்டிங்கன்னா 1000 பேர் வரும்போதே பார்த்தேன் நம்ம கொடி தான் அதிகமா காரில் அதுதான் நம்மளுடைய தலைவர் தளபதி, அதுதான் நம்ம தலைவர் தளபதியோட பவர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நம்மளுடைய தளபதி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணம் காசு எதுவும் வேணாயா, என் தலைவன் முகத்தை பார்த்தா போதும், என் தலைவன் நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அதை செய்யறதுக்கு நான் நீனு போட்டி போட்டு ஒரு கூட்டம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொண்டேன். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க மாநாட்டுக்கு வரணும். நீங்க பூஜை அடுத்த வாரம் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக மாவட்டம் முழுவதும் எல்லா ஊருக்கும் போய் நம்ம இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம்னா எல்லாரையும் அழைப்பு விடுறேன். அதற்கு அடுத்தபடியாக மாநாடு முடிந்த பிறகு தலைவர் எல்லாருக்கும் உழைத்தவர்கள் அனைவருக்கும் உழைப்பவர்களுக்கு மட்டும் அனைவருக்கும் தளபதி அவர்கள் பதவி கொடுத்து அழகு பார்ப்பார் என்பதை. ஆகவே நீங்கள் தயவு செய்து எல்லோரும் ஒத்துழைத்து நான் பெரியவன் நீ பெரியவன்றதெல்லாம் இங்க இல்லைங்க. தலைவன்றது ஒண்ணு தளபதி, அதுக்கு கீழே நம்ம எல்லாரும் ஒரு தோழர்கள் அவ்வளவுதான். எனக்கு அந்த பதவி, இவருக்கு அந்த பதவி, அவருக்கு அந்த பதவி, எந்த பதவியும் கிடையாதுங்க. தலைவன்ற ஒரு தலைவர் தளபதி மட்டும்தான். அவருக்கு கீழே அனைத்தும் நம்ம வந்து இருந்து செயல்படணும். நான் பெரியவன் நீ பெரியவன் இந்த அணி எடுத்துன்னு வர்றதா அந்த அணி எடுத்துன்னு வர்றதான்னு அதெல்லாம் இல்லாம எல்லாம் கலந்து பேசி வழியெல்லாம் எங்க எந்த இடத்துல நம்ம நிறுத்த போறோம் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணி எல்லாமே நீங்க பண்ணிக்கணும். அதுதான் அங்க வந்து திரு திருன்னு நீங்க 2 மணிக்கெல்லாம் நீங்க மதியம் 2 மணிக்கெல்லாம் மாநாடு திடலுக்கு நீங்க வந்துடணும். அதனால நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் முன்னாடியே எப்படின்னு பிளான் பண்ணி நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு நீங்க வரணும். தண்ணி பாட்டில் எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து வண்டியில வச்சிருக்கணும். அதுக்கு நிர்வாகிகளை நியமிங்க. இங்க உள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம ஒரு 25 குழு அமைக்கிறோம். அதுல உங்களுக்கு பங்கு இருக்கிறது, உங்களுக்கும் அந்த இடத்தில் அந்த பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அதே போல தொண்டரணி இங்க இருக்குது. தொண்டரணியில இங்க 125 பேர் உடனடியாக நீங்கள் வந்து லிஸ்ட் கொடுக்க வேண்டும். அவர்கள் தன்வாதாரராக 5000 பேர் நம்மளுடைய ஆளுங்க எல்லா இடத்துலையும் எங்க பாத்தீங்கன்னாலும் நின்று வேண்டிய உதவிகளை செய்வார்கள். ஆகவே அதுக்கு நீங்கள் 125-150 பேர் லிஸ்ட் கொடுக்கும்படி மாவட்ட தலைவருடன் ஆலோசித்து யார் யாரெல்லாம் நீங்க தன்வாதாரர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுடைய போட்டோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.